हेलो फ्रेंड्स वेलकम टू सोफी मई स्टाइल इनकी नम्बर पाकपो वीडियो सुलेंवेमें रोम वी सापर उल चिप्स पता ना इनकी वो वीडियो पटर इतनी ना उल्तरपे नम्बर उल चिप्स मट ना वहीं पिने रोम वी सापा टू खाली आ இத வந்து நான் இப்ப எப்படி செய்யலாம்ன்றத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்ப வந்து நான் நாலு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். பொதுவாவே வந்து நீளமா உருளைக்கிழங்கு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் சிப்ஸ் போட. இப்ப நான் இந்த நாலு உருளைக்கிழங்கையும் தோல் சீவி இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் தோல் சீவி வெச்சிடணும். தோல் சீவி வெச்சாதான் உருளைக்கிழங்கு வந்து நம்ம சிப்ஸ் போடுறதுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே தோல் சீவிங்க. இப்போ நான் எல்லாத்தையுமே தோல் சீவி எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம காய் சீவுற சீவல் இருக்கும்ல அதில் வந்து கீழே வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட் இருக்கும். அந்த பிளேட்டில் தான் நம்ம இப்போ சீக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஏற்கனவே தோல் சீவி வச்சுருந்த எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி சீவல் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக இருக்கணும். அப்போ தான் சிப்ஸ் வந்து நல்லா கிரிப்ஸியாக வரும். இப்போ வந்து அதை பூரா ஒரு பாத்திரத்தில் வச்சு ஒரு ரெண்டு தடவை நல்லா அலசிக்கோங்க. நம்ம இந்த உருளைக்கிழங்கு ஃபுல்லாக நல்லா அலசிக்கிட்டோம்னா நமக்கு ஒரு சுத்தமாக கிடைக்கும். அதை வந்து ஒரு வெள்ளை காட்டன் துணியில் இந்த மாதிரி ஒவ்வொன்றா பரப்பி விட்டுட்டு இதை வந்து அப்படியே மூடி ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம அந்த மாதிரியே உலர்த்தி எடுத்துக்கிடணும். இது எதுக்குன்னா நம்ம இதில் உருளைக்கிழங்குல ஈரத்தன்மை இருக்கும் அதெல்லாம் அப்போ தான் போகும். இப்போ வந்து ஒரு பவுலில் ஒரு கொஞ்சோண்டு உப்பு போட்டு அது லைட்டாக தண்ணி ஊற்றி இதையும் கரைச்சி வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா நம்ம சிப்ஸ் செய்யும்போது உப்பு கடைசியாகவும் போடலாம், இல்லை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போதே நம்ம கொஞ்சோண்டு ஊற்றுனோம்னா எல்லா பக்கட்டுமே பரவலாக ஆகும். அதுக்காக தான் இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம ஏற்கனவே உலர்த்தி வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கு ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது ஓரளவுக்கு முருகலாக வர்ற டயத்தில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற இந்த உப்பு தண்ணியை வந்து லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் போதும், ரொம்ப ஊற்ற வேணாம். ஒரு அரை ஸ்பூன் இந்த மாதிரி விட்டிங்கன்னா எண்ணெயில் ஃபுல்லாக பரவி நல்லா நம்ம இந்த உருளைக்கிழங்குலையும் பரவி நமக்கு உப்பு கரெக்டாக கிடைக்கும். இப்போ இந்த லெவலுக்கு வந்த உடனே எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நமக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு இதோட மிக்ஸ் பண்ணி இதையும் சேர்த்து குலுக்கி எடுத்துக்கிடணும் எல்லா பக்கத்து படுற அளவுக்கு. பார்த்தீங்களா இப்படி முருகலாக சவுண்டு வருதுன்னு. இப்போ வந்து நமக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.